கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு சகோதரனை சகோதரிகளை, பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை ஒருமையாக்குகிற ஒரு யூனிஃபயர் என்று பார்க்கிறோம். எபேசியர்களின் நிருபம் 4:3-4 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது ஆவியினாலே நாம் ஒருமையாக்கப்படுகிறோம், வி ஆர் ஆல் யுனைடெட் என்று பார்க்கிறோம். My dear brothers and sisters, the Holy Spirit is somebody who unites us. நம்மை அவர் ஒருமுகப்படுத்தி அவர் நம்மை ஒருமையாக்குகிறார் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனை, நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்லட்டும். கென்சஸ் சிட்டி சீஃப்ஸ் என்ற ஒரு ஃபுட்பால் டீமுடைய ஒரு கோச் ஹெர்மன் எட்வர்ட்ஸ், அவர் என்ன செய்வாராம், ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த மேட்சுக்கு அவருடைய அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் போகும்பொழுது அந்த பிள்ளைகள் அந்த மேட்ச் விளையாடுவதற்காக யாவரும் செல்வதற்கு முன்பதாக அவர் அந்த கோச்சாக ஒரு வார்த்தையை அவர் சொல்வாராம். என்ன வார்த்தையை சொல்வாராம், டூ நாட் பிளே ஃபார் த நேம் அட் த பேக் ஆஃப் யுவர் ஜெர்சி, பட் ராதர் பிளே ஃபார் த நேம் விச் இஸ் ஆன் யுவர் ஹெல்மெட் அப்படின்னு சொல்வாராம். உங்கள் தலையில் இருக்கிற அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற அந்த பேருக்காக விளையாடு, உன் ஜெர்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேருக்காக விளையாடாத என்று. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த ஜெர்சி பின்னாடி இருக்கிற நேம் யாருடைய நேம்னா, அந்த விளையாடுகிற அந்த பார்ட்டிசிபெண்ட்டோடைய நேம். ஆனால் அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற நேம் யாருடைய நேம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விளையாடுற அந்த டீமுடைய பேர் அதில் இருக்கும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கும் ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, சுயம் சாக வேண்டும், இயேசு நம்மில் பிழைக்க வேண்டும். இன்றைக்கு சுயமாகிய நமது நாமங்கள் செத்துவிட்டால் இயேசு நம்மில் பிழைப்பார். இயேசு நம்மில் பிழைக்க வைப்பதற்கு தான் அந்த யூனிஃபயர் ஹோலி ஸ்பிரிட் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவை நம்மில் அவர் பிழைப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக, நம்மில் அவர் பிழைப்பிக்க பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் பிதாவானவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியில் அவர் ஊற்றியிருக்கிறார். என் அன்பு சகோதரனை, இனி நாம் அல்ல, கிறிஸ்துவே நம்மில் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் எவ்வாறு அவர் சொல்ல முடிந்தது தெரியுமா, அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அந்த யூனிஃபயராக ஹி வாஸ் பிரசன்ட். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கும் முன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் யூனிஃபயராக அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யூனிஃபயராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு யாரோடையும் சண்டைகள் இருக்காது, சச்சரவுகள் இருக்காது, யாவரோடு கூட நாம் ஒற்றுமையாக இருப்போம். நாம் யாவரும் கிறிஸ்துவில் ஆவியானவருக்குள் ஒருமையாக நாம் இருப்போம். அவர் நம்மை ஒருங்கிணைத்து நம்மை ஒற்றுமையாக அவர் வைத்திருப்பார். அப்பொழுது நாம் இருக்க மாட்டோம், அவரே நம்மில் பிழைத்திருப்பார். இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களில், நீங்கள் படிக்கிற இடங்களில், எந்த இடத்தில் நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ளாக வந்து நான் சாகவும் இயேசு எண்ணில் பிழைக்கும் நீர் செய்யும் என்று நாம் யாவரும் கேட்போமா. நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம் தேவனை நம் நோக்கி பார்க்கலாம். என் அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒற்றுமையாக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆவிக்குள் எங்களை ஒருமைப்படுத்துவது எப்படி என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நாங்கள் மரித்தும் இயேசு எங்கள் பிழைத்திருக்கும் அவர் செய்கிறார் என்ற வசனத்தை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே அப்பா, அதை குறித்ததான காரியத்தை நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கும் ஆண்டவரே, ஆவியானவரே எங்களுக்குள்ளாக நீர்தாமே கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே யூனிஃபை பண்ணி அருளும். ஆண்டவரே ஒருமையாக்கியர்களும், உமக்குள் நாங்கள் ஒற்றுமையாக ஒரே சரீரமாக கிறிஸ்துவின் சரீரமாக நாங்கள் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீர்தாமே கிருபை பாராட்டியர்களும். அப்படியே நீர் செய்யும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன்.